Hi friends, welcome to Annam's Recipes. இன்னைக்கு இந்த வீடியோல பித்தளை பாத்திரங்களுக்கு பாலிஷ் எப்படி போடுறது, அதுக்கு என்ன ரேட் ஆகும் அப்படிங்கறதெல்லாம் தான் பார்க்க போறோம். நம்ம பொதுவா பித்தளை பாத்திரங்கள்லாம் வீட்லயே புளி போட்டு விளக்குவோம், எலுமிச்சம்பழம் போட்டுலாம் விளக்குறோம். என்னதான் விளக்கினாலும் அது ஒரு நாளைக்கு தான் பளபளன்னு இருக்கு, அப்புறம்லாம் இந்த மாதிரி கருத்து போயிடுது என்ன தொடச்சு வச்சாலுமே. அதுக்கு தான் வந்து இந்த மாதிரி பாலிஷ் போட்டு வச்சுக்கிட்டோன்னா கொஞ்சம் நாளைக்கு வந்து நல்லா இருக்கும். இந்த மாதிரி இருந்த பித்தளை பாத்திரம் பாருங்க இந்த மாதிரி மாறிடுச்சு. நான் வந்து காமிக்கிறேன் பாருங்க, எப்படி இருந்த பாத்திரம்லாம் எப்படி ஆயிருக்கு, இதுக்கு என்ன சார்ஜ் கொடுத்து பாலிஷ் போடணும், எப்படி போடலாம் அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம் வாங்க. நீங்களும் சுவையாக சமைக்கணுமா, எங்கள் மசாலா பொடிகளை யூஸ் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் வாங்கணுன்னா ஸ்க்ரீனில் வர்ற வெப்சைட்டுக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் போய் ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் வேணுங்கிறத வாங்கிக்கலாம். இதெல்லாம் தான் நான் பாலிஷ் போட கொடுத்த பாத்திரங்கள். அந்த குட்டி சொம்பு பாருங்கள் பாலிஷ் போட்டதும் எப்படி இருக்கும்னு. இந்த இதை டிஸ்பிளே ஐட்டம்ஸ் எல்லாம் கூட பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த விநாயகர் பிளேட்டை குறிப்பாக பாருங்கள் காமிப்பேன். இந்த ஃப்ளவர் வேஸும் பாருங்கள் பாலிஷ் போட்ட பிறகு எப்படி ஆகிடும்னு. அப்புறம் இந்த விபூதி டப்பா அப்படியே தங்கம் போல் இருக்குது. அப்புறம் தூக்கு பாருங்கள் எவ்வளோ கருப்பாக இருக்குது, பாலிஷ் போட்டதும் என்ன பளபளன்னு இருக்குன்னு பாருங்கள். நான் வந்து இதெல்லாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி அப்படியே இந்த பித்தளை டப்பாவையும் பாருங்கள், பூ உருளி, இந்த உருளி, அப்புறம் பூ தட்டு எல்லாத்தையுமே பார்த்துக்கங்க. ஏன்னா நம்ம நிறைய கொடுக்கறதுனால மறந்து போயிருங்கிறதுனால நான் ஒரு சின்ன வீடியோ மாதிரி எடுத்துகிட்டு ஒரு நோட்டில் நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ இங்கே பார்க்குறதெல்லாம் தான் நான் பாலிஷ் போட்ட பாத்திரங்கள் பாருங்கள், எவ்வளோ நல்லா தங்கம் போல் பளபளன்னு இருக்குது, சூப்பராக இருக்குது. இதெல்லாம் வந்து கல்யாணத்தில் எனக்கு கொடுத்தது, இந்த மாதிரி கருப்பு கலராக இருந்தது, இதை விட கூட கருப்பாக இருந்தது. இதெல்லாம் நான் கொஞ்சம் யூஸ் பண்ணுவேன், அதனால் கொஞ்சம் கலர் இதுவாக இருக்குது. இது அப்படி யூஸ் பண்ணாமல் வச்சதுனால ரொம்ப கருப்பு கலராக இருந்தது, அது எப்படி எனக்கு தேய்ச்சி விளக்கறதுன்னு தெரியல. அப்புறம்தான் ஆன்லைனில் சர்ச் பண்ணி பார்த்ததில் வேளச்சேரியில் இந்த மாதிரி பித்தளை வெங்கல பாத்திரங்களுக்கெல்லாம் பாலிஷ் போடுற ஒரு இடம் இருந்தது, அதை பார்த்து இப்போ தான் கொஞ்சம் பாத்திரங்கள் கொடுத்து கொடுத்து நான் வாங்கிட்டுருக்கேன். பாருங்கள் இது எவ்வளோ நல்லா பளபளன்னு தங்கம் மாதிரி இருக்குது. இந்த டப்பா பாருங்கள் அப்படியே புது டப்பா மாதிரியே இருக்குது பாருங்கள், சூப்பராக. இது வந்து எங்கள் பாட்டி எங்கள் அம்மாவுக்கு கொடுத்து எங்கள் அம்மா எனக்கு கொடுத்தது. உள்ளெல்லாம் வந்து ஈயம் பூசி தரட்டுமா அப்படின்னு, இதெல்லாம் ஈயம் பூசின டப்பா தான், தரட்டுமா அதுக்கு தனி சார்ஜுனாங்க. நான் தான் வேண்டாம் இது மாத்திரம் போட்டாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இது மாத்திரம் பாலிஷ் போட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. அப்படியே பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது. என்ன நான் வந்து முதல்ல எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, இந்த மாதிரி ரெண்டு டப்பா இருக்குது, சூப்பராக ஆயிடுச்சு பாருங்கள். அது பேரெல்லாம் அங்கே பாட்டியோட பேர் வெட்டி இருக்குது, அதெல்லாம் அப்படி இருக்குது, பாலிஷ் மாத்திரம் போட்டிருக்காங்க, அதெல்லாம் அழியலை. அப்புறம் இந்த தூக்கெல்லாம் கூட பாருங்கள் சும்மா அவ்வளோ நல்லா இருக்குது. இதெல்லாம் அந்த காலத்தில் உள்ள ஈயம் பூசி வெளியில் பித்தளையில், பித்தளையாக வெங்கலமாக எனக்கு தெரியல, இங்கெல்லாம் கருப்பாக இருக்குது, ஏதோ பாலிஷ் போட்டு கொடுத்தாங்க, சிலது வந்து வெங்கலம். அப்புறம் இதெல்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது, இதை வந்து எண்ணெய் தூக்குன்னு சொல்லுவாங்க, பால் தூக்குன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது, நான் அப்படியே வச்சிடலாம், யூஸ் பண்ணால் திருப்பியும் கருப்பாயிடும், அதனால் அப்படியே வச்சிடலாம் அப்படின்னு வச்சுருக்கேன். இதெல்லாம் தூக்கு. அப்புறம் இதெல்லாம் நம்ம இப்போவே விற்குது இல்லையா, அதுவும் நான் ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு, ஒரு கல்யாணத்தில் எனக்கு அம்மா கொடுத்தது. இதெல்லாம் பாருங்கள் அப்படி கருப்பாக இருந்தது இல்லையா, நீங்கள் முதல்ல வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஆயிடுச்சு. இந்த மாதிரி வெயிட்டான ஐட்டங்களுக்கெல்லாம் வெயிட் பேசிஸில் பாலிஷ் போட்டு கொடுக்குறாங்க, சின்ன இந்த மாதிரி டப்பாக்களுக்கெல்லாம் பீஸ் ரேட்டில் வந்து பாலிஷ் போட்டு கொடுக்குறாங்க. அப்புறம் இதெல்லாம் வந்து பூ உருளி, நான் முன்னாடி இதிலெலாம் தண்ணி ஊற்றி பூ போடுவேன், அப்படி பிளாக் ஆயிடுச்சு. எவ்வளோ தான் போட்டு ஊற வச்சு என்ன தான் பண்ணாலும் அது நல்லாவே வரல. இப்போ பாருங்கள் ரெண்டு உருளியும் சூப்பராக புதுசாக வாங்கின மாதிரியே ஆயிடுச்சு. அப்புறம் இந்த ஃப்ளவர் வேஸ் பார்த்துருப்பீங்க, அதில் கொஞ்சம் கருப்பு பெயிண்ட் அடிச்சிருந்தது, இது எங்களுக்கு கல்யாணத்தில் கிஃப்டாக வந்தது. இது ரெண்டுமே
அப்புறம் கேட்டோம் கருப்பாக இருக்கே இது என்னன்னு, அவர் சொன்னார் இது பித்தளை தான் அப்படின்னு. ஆனால் பாலிஷ் போட்டால் அந்த கருப்பு கலர் போயிடும்னாங்க. சரி பரவாயில்ல அப்படின்ட்டு பாலிஷ் போட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அந்த டிசைன்ஸ் எல்லாம் இங்கே கார்விங் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் கூட அப்படி அதெல்லாம் அழியலை, அந்த பெயிண்ட் மாத்திரம் போயிடுச்சு. அப்புறம் இதெல்லாம் வந்து நான் சாமி அன்னபூரணி சிலையும் கோமாதா சிலையும் கொடுத்து அனுப்பினேன், அதையும் பாலிஷ் போட்டு வந்திருக்காங்க. ஆனால் அது ரொம்ப பளபளன்னு இல்லை, பட்டு ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. அப்புறம் இதெல்லாம் வந்து நான் டிஸ்பிளேக்கு வச்சுக்குவேன். இதிலெல்லாம் நிறையா பாயசம் அந்த மாதிரிலாம், அதுவுமே கொஞ்சம் கருப்பாயிருச்சு. அதெல்லாமும் கொடுத்து பாலிஷ் போட்டு வந்தேன். பாருங்கள் சூப்பராக இருக்குது எல்லாமே. இதெல்லாம் வந்து அடுத்த செட்டுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் கூட பாருங்கள், உள்ளே ஈயம் பூசியிருக்கு, வெளியில் பித்தளையாக வெங்கலமாக எனக்கு தெரியலது. இதெல்லாம் கூட கொடுக்கணும். இந்த டம்ளர்லாம் அடுத்த செட்டுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நம்ம போட்டு வச்சுக்கிட்டோம்னா இது வந்து ஒரு நம்ம யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தோன்னா அப்படியே இருக்கும். நம்ம யூஸ் பண்ணோன்னா கொஞ்சம் நாளைக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம போட்டு தேய்ச்சி தேய்ச்சி விளக்கிட்டுருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு வச்சிட்டோன்னா ஒரு 2 இயர்ஸ்க்கு நல்லாயிருக்கும். அந்த காலத்து விபூதி டபா அப்படியே அந்த காலத்தில் யூஸ் பண்ணது பாருங்கள் நல்லா இருக்குது. பாலிஷ் போடவும் நல்லா தங்கம் போல் இருக்குது. அவங்க பேர் வெட்டியிருக்கதெல்லாம் கூட பாருங்கள் பெருசாக தெரியுது. இதெல்லாம் க்யூட்டாக அழகாக இருக்குது பாருங்கள். முதல்ல கருப்பாக எப்படியோ இருந்தது. இதெல்லாமும் இந்த இது பாருங்கள் குட்டி செம்பு சூப்பராக இருக்குது. எல்லாமே இந்த மாதிரி பளபளன்னு இருந்தால் பார்க்கவே அழகாக இருக்கு இல்லையா. அதனால தான் சரி இதெல்லாம் வந்து பாலிஷ் போட்டுட்டு நம்ம வந்து ஷோ பீஸாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு வர சொன்னேன். இதெல்லாம் வந்து கிலோ ரேட்டில் போடுறாங்க. இந்த மாதிரி பெரிய ஐட்டம்ஸ் எல்லாம் சின்ன ஐட்டம்ஸ் எல்லாம் பீஸ் ரேட்டில் போடுறாங்க. நீங்களும் வேணும்னா வந்து அங்கே போட்டுக்கலாம். ஆன்லைனில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்கள் ஏரியாவில் எங்கெங்கே பக்கத்தில் இருக்கோ அங்கே வந்து நீங்கள் கொடுத்து வாங்கிக்கலாம். ஏன்னா கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்கிட்டு வரணும், அதுதான் நமக்கு ஒரு பெரிய வேலை. நான் இந்த இது பாருங்கள், இதுவும் பழைய காலத்து காஃபி ஃபில்ட்ரு, எங்கள் பாட்டியோடது, எங்கள் அம்மாவுக்கு கொடுத்தது. எங்கள் அம்மாக்கிட்டேருந்து நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதில் பாருங்கள் அப்படியே பூ மாதிரி டிசைன் போட்டிருக்கு. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, கோலம் போட்டிருக்க மாதிரி இருக்குது. கோலம் போட்ட மாதிரி அந்த புள்ளி போட்டிருக்காங்க. இதோட உள்ளே வைக்கிற இது கூட காணாம போயிடுச்சு, இது மாத்திரம்தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா இடியாப்பம் கொழுக்கட்டையெல்லாம் வேக வைக்கிறது. இதுவும் பாருங்கள் எவ்வளோ கருப்பாக இருக்குது. இதே மாதிரி தான் இருந்தது எல்லாமே. இப்போ பாலிஷ் போட்டதும் நல்லாயிருச்சு. இதை வந்து மறந்துட்டேன் இந்த ஃபஸ்ட்டு பேட்சில் கொடுக்க. சரி அடுத்து இந்த இதெல்லாம் கொடுத்து அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். இந்த செம்பெல்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது, பளபளன்னு அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்களும் உங்ககிட்ட பித்தளை பாத்திரம் இருந்து இந்த மாதிரி கருப்பாக இருந்ததுன்னா இந்த மாதிரி கொடுத்து பாலிஷ் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி கருப்பாக இருந்தால் விளக்கிறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டே நிறைய பேர் வந்து பழைய ஜாமானுக்கு போட்டுருவாங்க. நானே நிறைய பாத்திர கடையில் பார்த்துருக்கேன், பழைய ஜாமானில் அழகான பொருட்கள் எல்லாம் இருக்கும். ஐயோ இதெல்லாம் வந்து போட்டுட்டாங்களே அப்படின்னு நினைப்பேன். இந்த மாதிரி கொஞ்சம் தான், இதுக்கெல்லாம் ஒரு டப்பாக்கு கிலோ ரேட் போட்டோன்னா ஒரு 200-300 ரூபாய்க்குள்ளே தான் வரும் ஒரு சாமானுக்கு. நம்ம வந்து பாலிஷ் போட்டு வச்சுக்கிட்டோன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி பாத்திரங்களெல்லாம் இப்போ வந்து கிடைக்கிறதில்ல. அதனால் நீங்களும் வச்சுருந்தீங்கன்னா யாரும் பழைய ஜாமான் விலைக்கெல்லாம் போட்டுறாதீங்க, இந்த மாதிரி பாலிஷ் போட்டு வீட்டில் வச்சுக்கோங்க. இந்த 2 பிளேட்டும் பார்த்திங்கன்னா விநாயகர் போட்டது, ரொம்ப லேசாக தான் இருக்கும். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேட்டு, நிறைய டிஸ்பிளே இதில் வச்சு பண்ணியிருக்கேன். நான் என்னோட வெப்சைட்டுக்கும் பண்ணியிருக்கேன், யூடியூபு எல்லாத்துக்குமே பண்ணியிருக்கேன். அதனால் இது வந்து ரொம்ப கருத்து போச்சு. விநாயகர் சதுர்த்திக்கு கொழுக்கட்டையெல்லாம் இதில் வச்சு டிஸ்பிளே பண்ணி ஃபோட்டோ எடுப்பேன். அதனால் இதையுமே வந்து பாலிஷ் பண்ணேன். ஏன்னா திரும்ப திரும்ப வாங்கிட்டுருக்கிறதுக்கு இந்த மாதிரி பாலிஷ் பண்ணி வச்சுக்கலான்னு. அப்புறம் இதுவும் அதே மாதிரி தான், நான் வந்து டிஸ்பிளே பண்ணதுக்காக வாங்கினது தான். இதில் இருக்க நிறைய ஐட்டங்கள்ஸ் வந்து
நான் டிஸ்ப்ளே பண்ணுறதுக்காக முன்னாடி வாங்கினது, அதெல்லாம் கருத்து போச்சு. இந்த மாதிரி டப்பா தூக்கெல்லாம் மாத்திரம் அம்மாவோடது. விளக்கு வந்து நவராத்திரிக்கு வந்து ரெண்டு விளக்கு குட்டியாக ஏற்றுவேன், ஏன்னா நான் மினி கோலு தானே வைப்பேன், அதனால் சின்ன விளக்கு ரெண்டு சைடில் ஏற்றுவேன். அதுவுமே கருத்து போயிடுச்சு. அப்புறம் சரி விளக்கிட்டே இருக்கணும், இந்த மாதிரி பாலிஷ் போட்டு வச்சிட்டோன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் கொடுத்து அனுப்புனேன். அப்புறம் இது பார்த்திங்கன்னா படி, நான் வந்து என் ஃப்ரெண்டு மஞ்சுளா வந்து ராஜபாளையத்தில் வாங்கி கொடுத்தாங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி. இந்த மாதிரி தான் எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் எனக்கும் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க இந்த படியும் இதுக்குள்ளே வச்சுக்கிறது ரெண்டும் எனக்கு 400 ருபீஸ்னு வாங்கி கொடுத்தாங்க. அதுவுமே ரொம்ப கருத்து போச்சு. அதையுமே வந்து பாலிஷ் போட்டேன், ஏன்னா அவங்க சொன்னாங்க இப்போ எல்லாருமே வெங்கலத்தில் தான் எடுத்து பித்தளையில் தான் எடுத்து யூஸ் பண்ணுறாங்க அரிசி எல்லாமே, எவர் சில்வர் ரொம்ப பண்ணலைன்னு. அதனால் நானும் அவங்களுமே ரெண்டு பேருமே பேசிட்டு என்ன வாங்கினாலும் ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிவிட்டு வாங்குவோம். இது அவங்க ராஜபாளையத்தில் வாங்கி கொடுத்தது. அப்புறம் இதெல்லாமும் நான் தான் சொன்னேன் இல்லையா, பூ உருளி இதெல்லாமும் இங்கே தான் அப்பப்போ வாங்கினது. எல்லாத்துக்குமே பாலிஷ் போட்டாச்சு, ரொம்ப சூப்பராக இருக்குது. இதெல்லாம் தான் அடுத்த பேட்ச்க்கு எடுத்து வச்சுருக்கேன், இதெல்லாம் வந்து கொடுக்கணும். கொடுத்துட்டு வந்த பிறகு இதுவும் எப்படி இருக்குது அப்படின்னு காமிக்கிறேன். இந்த ஃபில்ட்ரு பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபில்ட்ரு காஃபி போடுறதுக்காக தேடி தேடி இது வந்து காஞ்சிபுரத்தில் வாங்கினேன். பாருங்கள், வாங்கி ஒரு தடவை தான் யூஸ் பண்ணேன், அதுக்குள்ளே அப்படியே போயிடுச்சு. அதான் சரி இதையும் கொடுத்து பாலிஷ் போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் எடுத்து வச்சுருக்கேன். நீங்களும் சுவையாக சமைக்கணுமா, எங்கள் மசாலா பொடிகளை யூஸ் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் வாங்கணும்னா ஸ்க்ரீனில் வர்ற வெப்சைட்டுக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் போய் ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் வேணுங்கிறத வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் அன்னம்ஸ் ரெசிபீஸை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.